ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொட்டேட்டோ கட்லெட் ஈஸியாக எப்படி கிறிஸ்பியாக செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு சின்னதாக வச்சுக்கோங்க. கேரட்டு நமக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை நறுக்குனது கொஞ்சம். இப்போ இதெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம். கேரட் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால ஸ்கிப் பண்ணிடுறாங்க வந்து நம்ம சாப்பாட்டில். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து ரெண்டு ஸ்பூனு பிரெட் க்ரம்ஸ் ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கிறோம். கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்லேயே நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது மசித்து நம்ம எப்படி இது பண்ணலாம், கட்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, நல்லா எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு கோட் பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரஸ்க்கை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம எப்படி மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிட்டு டிப் பண்ணுற அளவு, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கலக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி தனியாக இருக்கணும். இந்த மாதிரி பவுல் எடுத்து கோட்டிங்க்காக மைதாவை நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக ஊற்றி குழ குழன்னு வச்சுக்கக்கூடாது. அடுத்தது நம்ம எப்படி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோவை எப்படி ஷேப் கொண்டாடலாம்னு பார்க்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு ரவுண்டாக தட்டிக்கிங்க. சேஃபு, இப்படி சேஃப் வரும். ரவுண்ட் ஷேஃபுக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி ஒரு அமுக்கு அமுக்குங்க. அப்படி சைடில் சேஃப் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா இதையும் செஞ்சுட்டு நம்ம எப்படி பாருங்க, இப்போ மைதாவில் எப்படி டிப் பண்ணிக்கிறோம். டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுபாருங்க, இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அதே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம பவுலில் இருக்கிற மைதா மாவோட சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முட்டை கூட நம்ம இது மாதிரி டிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்கன்னா முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃப்ரீசரில் 20 நிமிஷம் வைக்கலாம். 20 நிமிஷம் வச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பொறிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சா தான் அந்த கோட்டிங்லாம் நல்லா நமக்கு செட் ஆகும். எண்ணெய் நல்லா காஞ்சிருப்பாடு போடுங்க. போட்டாச்சு, வேகட்டும். கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு திருப்பங்க. உடனே திருப்பினீங்கன்னா விழுந்துடும், அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எண்ணெயிலே விழுந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.